நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். இன்றைய மாலை நேரத்தில் கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்வதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக வந்து கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சியில் நிறைய காலத்துக்கு அப்புறமா உங்களோட இணைந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது திறமையான கலைஞர்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எனவே இந்த மேடை அவங்களுக்கு வழங்கப்படுவதில் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. சரி, எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். குறிப்பாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் ரெண்டு பேரை வந்து அழைத்து வரது வழக்கமான ஒரு விஷயம். சரி, இன்றைக்கு யார் அந்த ரெண்டு நடுவர்கள் என்று சொல்லி நீங்களும் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அந்த வகையில் இவர் வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகம், எங்களுடைய கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வந்து போற ஒரு முகம் என்று சொல்லலாம். அவருடைய பேரை கேட்டாலே எல்லாருமே தெரிந்து கொள்வீங்க, செல்லத்துறை ஆசிரியர். குறிப்பாக நாங்கள் அவரை வந்து செல்லமா என்னவும் கதைச்சாலுமே ஏற்றுக்கொள்வார் அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே. அதாவது இவர் வந்து ஓய்வு பெற்ற அதிபர் மற்றும் பலநோக்கு கூட்டுறவு தலைவர் ஆக இருக்கிறார். இவரை நாங்கள் அன்பாக இந்த மேடைக்கு அழைக்கின்றோம், செல்லத்துறை ஆசிரியர் அவர்களை. ஓகே, செல்லத்துறை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை அன்பாக நாங்கள் உட்கார வைத்துவிட்டு அடுத்த நடுவரையும் நாங்கள் இந்த மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். அந்த வகையில் இந்த மேடைக்கு நாங்கள் அழைப்பது அடுத்தது, இவர் வந்து புதுசாக ஒருத்தரை நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம். இவரும் ஒரு நடுவராக எங்களுக்கான கருத்துக்கள், அதாவது எங்களுடைய திறமையான கலைஞர்களுக்கான கருத்துக்களை வந்து வழங்க போகின்றார். அந்த வகையில் கோணிசலிங்கம் அவர்கள், இவர் வந்து ஊடகத்துறையில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். அது மட்டும் இல்லாமல் பொது பணிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். கோணிசலிங்கம் அவர்களையும் இந்த மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். சரி, ரெண்டு பேரையுமே அன்பா நாங்கள் இந்த மேடைக்கு அழைத்து விட்டாச்சு. என்னென்னு சொன்னால், இவங்க வந்ததுக்கு காரணம் வந்து அதாவது இப்போ கலைஞர்கள் வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகின்ற போது அவங்க நினைப்பாங்க என்னென்னத்தை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நிச்சயமாக வந்து அவங்கள வளர்த்து விடக்கூடியதாக இருக்கும். சரி, நம்ம நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பிக்க போகின்றோம். நீங்களும் எங்களோட அப்படியே இணைந்திருக்க போகிறீங்க, இணைந்து பயணிக்க போகிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஆரம்ப பர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும், ஆரம்பத்தில் என்ன மேடையை வந்து கலை கட்ட போதும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடும். அந்த வகையில் இவரும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் என்று தான் சொல்ல வேண்டும். யாருன்னு பார்த்தீங்களாந்தா தங்கராஜா அவர்கள். அதாவது எப்போவுமே வந்து சினிமா எங்கிருந்து வளர்ந்துன்னு பார்த்தீங்களாந்தா ஆரம்ப காலம் தொட்டி அதுதான் வளர்ச்சி என்று சொல்லலாம். அங்கே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலே தான் சினிமா வந்து வளர்ச்சி அடைந்தது. எனவே அந்த பாடல்களை வந்து நாங்கள் மறுக விடக்கூடாது, அப்படி இன்னும் இன்னும் வளர்த்து செல்லணும் என்பதற்காக ஒருத்தர் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்களாந்தா தங்கராஜா அவர்கள். அவர் தான் ஒரு பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தன்னுடைய அழகான என்ன சொல்கிறது நடனத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாரு. அதாவது இப்ப நாங்க அவரை கூட்டிட்டு அவருடைய வாயாலே கேட்கலாம்னு நினைக்கிறேன். தங்கராஜா அவர்களை இந்த மேடைக்கு அன்பாக நாங்கள் அழைக்கின்றோம். வாங்க சார். சரி, தங்கராஜா சார், ஒரு குட்டி பையனையும் அழைத்து வந்திருக்கிறீங்க. இவரை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளையா ரொம்ப அழகா இவர் செல்ல கிளிகளாம்பளி என்ற பாட்டுக்கு வந்து என்னோட செய்தவர் இப்போ அவர் அப்பப்பா என்ன கொண்டு போய் ரெண்டு பாட்டு செய்யும் கொண்டு கெடுத்து அந்த அவரை தான் கேட்டார் அவங்கள பாண்டு கேட்டுக்கணும் செய்ய வந்திருக்கணும். சரி, ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் வாயில் தான் சொல்ல போகிறீங்க. என்ன பாட்டுக்கு, என்ன படத்துக்காக நீங்கள் இப்போ இமயம் படத்திலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடந்த போது கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தேகாட்சி என்ற ஒரு பாடல், அந்த பாடலாம் நடிக்க வந்து. சரி, இப்போ வந்து அந்த குட்டி என்னவா அவர் நடிக்க பாருங்க. சரி, நானும் என்ன நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. அதனால் நான் நிறைய பேச விரும்பல, நான் அந்த மேடையை விட்டு அப்படி எஸ்கேப் ஆக போகிறேன். ஸோ அவங்களுடைய அந்த அழகான டான்ஸை வந்து நீங்களும் பார்த்து அப்படியே மகளெல்லாம் நான் போகிறேன். ஓகேவா? கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான நான தன்னக்கு தந்தன் கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று நான நான தன்னக்கு தந்தன் கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான நான தன்னக்கு தந்தன்
கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று நன நன தனக்க தந்தன் கடல் மாணிக்கங்கள் வைர மலை பவளமடா நெஞ்சை தொடும் காற்று வந்து எடுத்து கொடுத்த தங்க தட்டு நீலக்கடல் மாணிக்கங்கள் வைர மலை பவளமடா நெஞ்சை தொடும் காற்று வந்து எடுத்து கொடுத்த தங்க தட்டு பேச வரும் பச்சை கிளி பிரித்து வைத்தால் பாவமடா பிள்ளை உள்ளை குற்றம் சொன்னால் பிறப்பு முழுதும் குங்கும் கண்ணா கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான நான தன்னக்கு தந்தன் கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று நான நான தன்னக்கு தந்தன் சத்தியத்தின் கோபுரத்தில் தவழுவதே குழந்தையடா தத்தி தத்தி ஓடும் பிள்ளை மறைத்து கெடுப்பதில்லையடா சத்தியத்தின் கோபுரத்தில் தவழுவதே குழந்தையடா தத்தி தத்தி ஓடும் பிள்ளை மறைத்து கெடுப்பதில்லையடா ஊர் முழுதும் ஏசட்டுமே உனது வார்த்தை வேதமடா உண்மை நம்பும் உள்ளம் இங்கே உனக்கும் எனக்கும் சொந்தம் கண்ணா கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று சரி இப்ப வந்து ஒரு அழகான பாடல் அந்த காலத்துல ரொம்ப ஹிட் ஆன ஒரு பாடலுக்கு அப்படி அழகா அப்படி என்ன சொல்றது அவங்க செய்கை மூலமாக அழகான ஒரு வெளிப்பாடல்னு சொல்லலாம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு அந்த குட்டி பையனும் நல்ல ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருந்தாரு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிட்டு இப்போ நான் பேசுறதை விட ரெண்டு நடுவர்களை வந்து நாங்கள் இந்த மேடைக்கு வந்து அழைத்து வந்திருக்கிறோம் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னால் நம்ம திறமைகளை வளர்த்து செல்கின்ற போது யாராவது ரெண்டு பேர் வந்து கருத்து சொன்னால் இன்னும் இன்னும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் சிறிகளையுமே வந்து நாங்கள் இன்னும் திருத்தி கொண்டு போகலாம்னு சொல்லலாம் சரி இப்போ ரெண்டு பேரை கேட்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம செல்லத்துறை ஆசிரியர் அவர்களை கேட்கலாம் அவருடைய கருத்து எல்லோருக்கும் வணக்கம் தங்கராஜா அவர்கள் நீண்ட நாளாக இந்த கலக்கல் ஸ்டார் நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பவர் இன்றைக்கு தன்னுடைய வாரிசாக பேரப்பிள்ளையையும் இங்கே கூட்டி வந்து ஒரு அருமையான பாடல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை கொண்டு அந்த பாடல் அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த பாடலே அவருடைய அபிநயம் அப்பா தாத்தான்ற அபிநயத்தையும் அவரோடு ஒத்துப்போகின்ற விதத்திலே தம்பி அவர்கள அவருடைய பெயர் ஆரோஸ் அவர்கள் செய்திருக்கின்றார் மிக கூச்சம் இல்லாமல் தாத்தாவோடு நெருங்கி நடித்திருக்கின்றார் அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்டுவதோடு எதிர்காலத்திலே இன்னும் பல மேடைகள் ஏறி அவர் தாத்தாவோட மிஞ்சி ஒரு நடிகராக வர வேண்டும் என்று வாழ்த்தி தங்கராஜ் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி அதே போல் கோணேஸ்வரலிங்கம் ஆசிரியர் நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுடைய ரெண்டு பேருடைய நடனமும் எவ்வாறு இருந்தது அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகத்தை நேரே பார்த்தது போல் மிக அருமையாக இருந்தது அதை விட அவர் வந்து தன்னுடைய கலையை தன்னுடைய வாரிசுக்கும் தான் இருக்கும் காலத்திலே வளர்த்து விடுவதிலே
அவர் அந்த கலையினூடாக தன்னுடைய ஒரு எழுச்சியை தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு வளர்ப்பதன் மூலம் தன்னுடைய அந்த கலையை அழிய விடாதும், எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்திலே அந்த கலையை அழிய விடாதும் பாதுகாக்கின்ற ஒரு நிகழ்வை இங்கே அருமையாக செய்து காட்டியிருக்கின்றார். அவருடைய இந்த கலைப்பயணம் மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என வாழ்த்தி, தொடர்ந்தும் இந்த டான் தொலைக்காட்சியினுடைய கலக்கல் ஸ்டார் நிகழ்விலே அவருடைய கலைப்பயணமும் எங்களுடைய ஈழத்திலே அவருடைய கலைப்பயணமும் நீண்ட காலம் தொடர எல்லாம் வல்ல இறைவன் ஆசி வழங்குவாராக. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருந்து இன்னும் சிறப்பான படைப்புகளை எதிர்பார்க்குறோம் இந்த மேடைக்கு. அந்த குட்டிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? ஆமா, அது உண்மையான விஷயம்தான். என்னவா இருந்தாலும் போனா போகட்டும் போடா, இந்த பூமியில யாரடா வாழ்றது? நம்ம இருக்கு மட்டும்தான் ஒரு வாழ்க்கை. ஸோ அதை வந்து சிறப்பா வாழுங்க, மகிழ்ச்சவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வாழுங்க, அதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம தத்துவம் சொல்ல வரல தானே, அதனால வந்து என்ன பண்ண போறோம்னு சொன்னா, ஏன் இந்த பாட்டு நான் இல்ல படிச்சினேன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஏதாவது தத்துவம் சொல்ல போறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்து இதுல டான்ஸ் பண்ண போறாங்க. யாருன்னு பாத்தீங்களா இருந்தா, அதாவது பாசையூரை சேர்ந்த எல்மோ அவர்கள் தான். பாலும் பழமும் திரைப்படத்துல இருந்து, அதாவது குறிப்பா வந்து பார்க்கின்ற போது இது வந்து சிவாஜி அவர்களுடைய திரைப்படம். சிவாஜி அவர்கள் வந்து பானபவன் அந்த வரிகளில் நடித்த படங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்தில் அவ்வளோ ஹிட்டானதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்த படமும் அவ்வளோ ஹிட்டாக பேசப்பட்ட ஒரு படம். அதே போல் இந்த படத்தில் இந்த பாடல் அதை விட ஹிட்டாக பேசப்பட்டது. இந்த பாடலுக்கு இப்போ அழகான ஒரு அசைவுகளையும் டான்ஸையுமே வந்து கொடுக்க போகிறாரு எங்களுடைய பாசையூர் எல்மோ அவர்கள். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? பூக்குரலாலே கிடைக்காது இது
போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா. இருந்தால் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நானும் தெரிந்த தலைவனடா. தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. பாலம் பழமும் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலுக்கு அழகான ஒரு என்ன சொல்ற என்ன சொல்லலாம், நீங்கள் தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? என்னடா நான் தான் ஏதோ இந்த பாட்டுக்கிட்டான். மக்கள் தீப்பு தானே மகேசன், நான் அதில் ஒரு மக்கள். சரி ஓகே. அருமையான ஒரு அசைவுகளையும் நடனத்தையுமே வந்து வெளிப்படுத்தியிருந்தார் எங்களுடைய பாசியூர் எல்மோ அவர்கள். எல்மோ அவர்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கிறது, நிறைய திறமைகள் ஒழிந்திருக்குதுன்னு சொல்லி வெளியில் வந்து நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம், நீங்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய தெருக்கூத்துக்கள் வரலாற்று கதைகள்னு சொல்லி வெளி மக்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறீங்க. சரி, அதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லி ஏதாவது இருந்தால் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க பார்ப்போம். நாடகங்கள் அப்படி பல காட்சிகள் வருவாங்க, எல்லாம் திடீரெனா கேட்ட உடனே ஞாபகம் வர மாட்டேங்குதா? ஆனால் ஆரம்பம் 75 ஆம் ஆண்டு நடித்த நாடகம் இப்பயும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நான் அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் 75ல் தான் முதலாவது நாடகம் நடித்தேன். சரி, ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது? அதெல்லாம் அந்த நாடகத்தில் சில வரிகளை கேட்குறீங்களா அல்லது சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆரம்ப நாடகம் அவர் வந்து அவர் கலாபூஷணம் சேகராஜசிங்கம், அவர் அவர் பெரிய ஒரு ஆள், அது அந்த மற்ற பட்ட கவியரசு எல்லாம் பெருமாறு இருக்குது, அது எனக்கு சொல்ல தெரியல தெரியல கேட்டவுடனே. அவருடைய நாடகத்தெலாம் நான் முதலாவது ஒரு கள்ளன் பாத்திரம் நடித்தேன். கள்ளர் பாத்திரம், ஆனால் நான் முதல் அந்த நாடகத்தின் முதற் காட்சின்ற ஒரு சில வசனங்களை உங்களுக்கு பேசி காட்டுறேன். கயங்களும் ரதங்களும் காலாட்படைகளும் வேளாட்படைகளும் விற்படைகளும் மற்படைகளும் விண்ணகத்திலேயே வலிமை மிக்க மாபெரும் சைனியங்களும் நரலைய கயமன மதிக்கும் நாவாய்ப்படைகளும் வெற்றி திரள் கொன்று ஏபோசுரம் கொட்டுகின்றனரே. வேணுமென வேர்ணஜிருக்கிறது மகாராஜா, வேணுமென வேர்ணஜிருக்கிறது பலேபஸ் பலேபஸ் பாலினோடு தேன் வந்து சேரில் துசி அறிவு பவளத்தில் முத்தை பதித்து விட்டால் சோபிதம் மிக்கான தங்கத்தில் மின்மனைகள் உரை பெற்றால் பின்பு பேசவும் வேண்டும் அதன் பிறவி. இத்தகைய வலிமை மிக்க நம் நாட்டுடனே காவியம் கலவிசூரும் கனகபுரியையும் இணைத்திட்டாலோ பாலினோடு தேனும் பவளத்தில் முத்தும் பொன்மணிகளும் சேர்ந்தால் போதாதாம் மந்திரியாரே. மகாபியவு அதற்கேன இவ்வளவு ஐயப்பாடு, ஏயமுண்டு பயமில்லை
சித்தமான யுத்தத்துக்கே ஆயத்தம் உத்தரவு உடனே புறப்படுகிறேன். பொறும் பொறும் அமைச்சரே, எதையும் அவசரப்பட்டு பேசிவிடாதே. யுத்தமும் ஒரு நாட்டை கைப்பற்றுவதும் என்ன கிள்ளிக்கடல் என்று நினைத்து விட்டிருப்போம். உங்கள் நாடு பலமாக இருக்கலாம், அந்நாட்டு வலிமையும் ஆயுத வலிமையும் அதன் மேலானவன் என்று நினைக்க கூடாது. என்ன முதலமைச்சரே தொடர்கிறீர்கள்? அப்படியானால் என்ன நம் சாத்தியமாகாதா? அசாத்தியம்தானா? ஏனாகாத மகாராஜா, நமது கல்வர் ஒற்றர் காதலர்களை அருளாள நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படியானால் அவர்களை பிடித்து சிரச்சயம் செய்வார்கள். அப்படித்தானே? அவர்களை பிடித்து சிரச்சயம் செய்தாலும் அவர்கள் கொடுக்க உடையும் கொடுத்து உண்ண உணவும் கொடுத்து வேலையும் கொடுப்பார்கள். அதை நாம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அரசனும் அதை திரும்ப திரும்ப செய்வான். அப்பொழுது நாட்டு மக்கள் அரசனை வெறுப்பிடுவார். அப்பொழுது படையெடுக்க வேண்டியதானே அவர் மீது? ஏதோ நல்ல யோசனை தான். உங்கள் யோசனை போலிச்சு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க 75 கால பகுதிகளில் இந்த நாடகத்தை வந்து நீங்க அரங்கேற்றிருந்தீங்க, முதலாவது நாடகம். அந்த காலத்துல நீங்க பேசிய வசனத்தை வந்து உண்மையிலுமே நீங்க இப்ப பேசும்போது 2022 எத்தனை வருடம் ஆயிருச்சு பேசும்போது? 45-46. ஆமா, எனக்கு வியப்பா இருக்கிறது என்னன்னா, நாங்க இப்ப ஸ்கூல்ல வந்து படிக்கும்போது ஒரு எங்களுக்கு எக்ஸாம் சொன்னா ஒரு நோட்ஸ் படிக்கிறதே பெரிய சிரமம். ஐயோ, படிக்குது படிக்குது ஏற மாட்டேங்குது மண்டேல ரெண்டு மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அப்போ எத்தனை வருஷம், உண்மையிலும் பாராட்ட வேண்டியது. உண்மையிலும் உங்களுடைய திறமைக்கு நான் உண்மையிலுமே பணியா என்ன சொல்ற அடி பண்ணிக்கிற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலுமே என்னன்னு சொன்னா, எப்பவுமே வந்து நாடகம் என்பது தான் எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய கலைகளையே வளர்த்து விட்டதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த நாடகத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மறக்கின்றார்கள். பாக்குறதுக்கு என்னடா இது நாடகம்னு சொல்லி அதை தட்டி விட்டுட்டு போற ஒரு சமுதாயம் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம். ஆனா அப்படிலாம் இருக்காதுங்க. என்னன்னு சொன்னா, நாடகம் தான் இப்ப இருக்கக்கூடிய கலைகளை வந்து வளர்த்து விட்டது. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நான் எதுக்கு கேட்குறதுன்னு தெரியல. நீங்கள் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருந்தீங்க, எதுக்கு அவங்க கிட்ட கருத்து கேட்குறான்னு எனக்கு தெரியல, பெரிய ஒரு சந்தேகமா இருக்கிறது. சரி, அவங்க கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சரி, பாசியூர் எல்மோ அவர்கள் சிறப்பான ஒரு அசைவுகள் மூலமாக தன்னுடைய நடனத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த காலகட்டத்தில் சிறப்பான நாடகத்தில் அரங்கேறிய காட்சிகளையும் இதில் வெளிப்படுத்தியிருந்தார். சரி சார், சொல்லுங்க. செல்லத்துறை ஆசிரியர், உங்களுடைய கருத்துக்கள். பாசையூர் எல்போ அவர்கள் உண்மையாக அவர் இங்கு இன்று சிவாஜி அவர்களுடைய நடிப்பிலே வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்திலே அந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுகின்ற அந்த பாடல், மனைவியை இழந்தபின் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடக்கும், இந்த வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் எப்படி என்பதை சொல்லுகின்றார். இப்போ உயிர் வந்து எங்களுக்கு இறைவனாலே படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை இழந்தபின் பெற முடியாது என்பது அதை மிக தத்துவ பாடலாக கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அது ஒவ்வொரு வசனமும் கண்ணதாசனுடைய அந்த வசனங்கள், எது ஹெமோனியோடு அந்த பாடல்கள், அதை சவுந்தரராயன் அவர்கள் பாடியிருக்கின்றார். அதை நான் நினைக்கின்ற அதை இசையமைத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று. ஆகவே அவர்கள் உண்மையாக அந்த காலத்திலே இந்த பாடலுக்கு ஏற்ற இசையை கொடுத்து மக்கள் மனதில் இடம்பெற்றவர்கள். தொடர்ச்சியாக அந்த ஒரு காலகட்டத்திலே பீம்சிங் அவர்கள் பானா பாவனா வரியிலே பாடல் படங்களை தயாரித்து கொண்டிருந்தார். அந்த படங்கள் சிவாஜி கணேசன் தான் நடித்து கொண்டிருந்தார். அந்த படங்கள் எல்லாமே அநேகமாக வெள்ளி விழா படங்களாக இருந்தன. அப்போ அதற்கு பாடல் எழுதுவது கண்ணதாசனாகத்தான் இருப்பார். பாடுபவரும் அநேகமாக சிவாஜிக்கு என்று சொன்னால் சவுந்தரராயன் தான் பாடுவார். அந்த அளவுக்கு அவர்களுடைய கூட்டு ஒரு ஒற்றுமை அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அவை இதிலே அந்த பாலும் பழமும் என்பது அவர் ஒரு வைத்தியர், எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேனா என்று அதிலே பாடல் வரி வருகின்றது. அது அந்த உண்மையாக அவர் ஒரு வைத்தியராக இருந்து கூட தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற அந்த தத்துவத்தை அவர் அது மட்டுமல்ல அந்த இறப்பின் பிறப்பின் உண்மைகளை அவர் சொல்லியிருக்கின்ற விதம் எங்கள் எல்லோருக்கும் கவரக்கூடியதாக இருந்தது. அந்த கருத்துக்களை தன்னுடைய நடிப்பினாலே இங்கே மெருகூட்டியிருக்கின்றார் பாசையூர் எல்போ அவர்கள். அவருடைய நடிப்புக்கும் என்னுடைய மதிப்பை கொடுத்து அடுத்ததாக இன்னொரு
செல்லத்துறை சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கண்ணதாசன் சிவாஜி மூன்று பேருமே சேர்ந்தா அவ்வளவு தூரம் ஹிட் ஆகுமா? அதனாலேயே அவங்க மூன்று பேருமே சேர்ந்து நிறைய படைப்புகளை அந்த காலத்துல கொடுத்திருப்பாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல, சவுந்தரராஜன் பீம் சிங் அந்த டைரக்ஷன் எல்லாரும் தான். அது அந்த வகையிலே அவர்கள் உண்மையாக அந்த பாடல்கள் எழுதுகின்ற பொழுது அந்த பழத்தோடு சேர்ந்து கண்ணதாசன் எல்லாம் அவர் சொல்லுவார்கள், அவர்கள் கொஞ்சம் மது இறந்து பழக்கம் உள்ளவர் என்று சொல்லி மது இறந்து விட்டு அவருக்கு எழுதுவதற்கு ஆக்கள் இருப்பார்கள். அவர் சொல்லிக்கொண்டே போவார், பாடல் எழுதப்படும். அப்படிப்பட்ட ஒரு திறமையான கவிஞர் அவரை கவியரசு என்று தான் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கவிஞர். அவருடைய காலகட்டத்திலே யார் பாடல் எழுத கேட்டாலும் உட்கார்ந்து கொண்டு தனக்கு முன்னாடி ஒருவரை வைத்து எழுதுகின்ற அந்த ஆற்றல் எழுதி வைப்பார். தான் சொல்ல சொல்ல அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள், அவர் அப்படியே சொல்லிக்கொண்டே போவார். அவர் கடல் போல அவர்கள் என்னென்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அண்ணாத்துறையோடு வளர்ந்தவர்கள் இந்த பேச்சிலே பாடல்களிலே இதெல்லாம் சிறந்து விளங்கினார்கள். இப்போ கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, நாவலர் நெடுஞ்செழியனாக இருந்தாலும் சரி, இப்படி மற்ற கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, அதே போல் நடிப்பதற்கு சிவாஜி கணேசனும் அந்த குரூப்பில் இருந்து தான் பின்னர் வெளியிலே வந்தவர். எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதுரையினுடைய ஒரு இதயக்கனியாக என்றால் அண்ணா, அவர் எம்ஜிஆருடைய அந்த மக்களோடு பழகுகின்ற விதங்கள் அண்ணாவுக்கு பிடித்து விட்டது. அதனாலே அவர் தன்னை இதயக்கனி என்று சொல்லுவார். அதனாலே அவருக்கு இதயக்கனி என்ற ஒரு படம் கூட அவருடைய நடிப்பிலே வெளிவந்தது. அது இப்படியான வரலாறுகள் இருக்கின்றது. நாங்கள் காலத்துக்கு காலம் வந்தால் அதை பற்றி கதைப்போம். இப்பொழுது இன்னும் ஒரு நடுவர் இருக்கின்றார், அப்போ அவர்களையும் நாங்கள் கேட்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. கோணேசலிங்கம், நீங்கள் சொல்லுங்க. வணக்கம். இவருடைய அந்த பாடல் நடிப்புக்கு முன்னர் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு முதல் இவர் தனது முதல் நாடக மேடையிலே நடித்த இந்த அந்த வசனத்தை இங்கே சொன்னார். மிக அழகாக இருந்தது. ஒரு வசனம் என்றது கள்ளன் பாத்திரம் அடுத்த காட்சியான் நான் அதை உங்களுக்கு நான் படித்த நாடகத்தில் ஒரு காட்சியம் தான் உங்களுக்கு இதில் சொல்லப்பட்டது. சரி, ஓகே. அந்த காட்சி வசனத்தை அவ்வாறே சொன்னார். உண்மையில நீங்கள் சொன்னது போல நேற்று படிப்பித்ததை அல்லது இன்று படித்ததை நாளை கேட்டால் சொல்ல முடியாத இந்த சமுதாயத்திலே இன்று 47 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நாடகத்திலே நடித்த அந்த வசனத்தை இங்கே சொன்னது உண்மையிலே எனக்கு என்ன ஞாபகம் இங்கே வருதென்றால், சொல்லுவார்கள், தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள். அதே போலதான் கலைஞர்களும் வந்து உருவாக்கப்படுவதில்லை, கலைஞர்கள் பிறக்கிறார்கள். அதே போலதான் எங்களுடைய இந்த பாசவூர் அண்ணன், பாசவூரினுடைய மைந்தன் எல்மோ அண்ணா அவர்கள் ஒரு கலைஞனாக பிறந்திருக்கிறார். அவர் அதை விட பலரை உருவாக்கியிருக்கிறார், அவருடைய அந்த இந்த பாலம்படமும் இந்த படத்தில் அந்த போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா அண்ணா, அந்த அவருடைய அந்த கைத்தடியோட அந்த அவருடைய அந்த கையசைவு அந்த படத்தை அப்படியே எங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வந்தது. அதை விட நான் நினைக்கிறேன், இந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் 80கள் அல்லது 90கள் காலப்பகுதியில் இந்த எங்காவது ஒரு இடத்துல ஜெனரேட்டர் போட்டு இந்த பாட்டு கொண்டாட்டங்களில் பாட்டு கேட்குற நேரத்தில் கடைசி நேரம், அதாவது இரவு பொழுதில் சில வேளைகளில் இது ஒரு இறுதி பாட்டாகத்தான் போகும். அந்த கொண்டாட்ட வீடுகள் அடைக்கப்படுகின்ற நேரத்தில் போடப்படுகின்ற ஒரு பாடலாக பலர் மத்தியில் பலர் மனங்களை கவர்ந்த பாடல். அதை விட அந்த காலத்து இளைஞர்கள் பாடசாலை விட்டு போகின்ற வேளையில் கொப்பியோட பூனா போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடாண்டு பாடிக்கொண்டு போகிற அந்த ஞாபகம் எங்கள் முன்னில் வந்தது. அவருடைய உண்மையாக அந்த அண்ணாவினுடைய நடிப்பு கலை திறமை மேன்மேலும் அவர் தான் எங்களுக்கு வளர்க்கவனும், நாங்கள் அவரை வளர்க்க தேவையில்லை, அவரை ஆண்டவன் வளர்ப்பார் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி, ஆழமான கருத்துக்கள். ரொம்ப நன்றி பாசையூர் எல்மோ அவர்கள். தேங்க்யூ ஸோ மச்.
நிகழ்ச்சியில் உங்களோட அமைந்து பயணிப்பதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக அடுத்த பாடல் அடுத்த பர்ஃபார்மன்ஸை யார் கொடுக்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்களான்னா தங்கராஜா அவர்களை தான் நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல்னு பார்த்தீங்களான்னா மயக்கமென் தாயகம் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து. இந்த படம் வந்து பார்த்தீங்களான்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். நான் சொல்லியிருந்தேன் சினிமா என்று சொன்னால் ரெண்டு பேருடைய பேர் வரும், அதில் ஒன்று சிவாஜி மற்றது வந்து எம்ஜிஆர், ரெண்டு பேருடைய பேர் தான் வரும், அதை தாண்டி தான் அடுத்தடுத்த பேர்கள் வரும். ஸோ அப்படி அந்த காலத்தில் நிறைய நல்ல ஹிட்டான பாடல்கள்லாம் இருந்துச்சு, நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் இருந்துச்சு, நிறைய தத்துவமான பாடல்களாக இருந்துச்சு. ஸோ அதில் எந்த பாடலை எடுக்கிறது என்பது பல பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். எப்படித்தான் தங்கராஜ் அவர்கள் வந்து அந்த பாடல்களை வந்து தெரிவு செய்கிறான்னு எனக்கு கட்டாயமாக தெரியலை. சரி, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அவங்கள அன்பாக அழைக்கிறோம். வாங்க தங்கராஜா அவர்கள். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு, பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு. சிறை மூடிய சிலை நான், துன்பச் சிறையில் மலர்ந்த மலர் நான். சிறை மூடிய சிலை நான், துன்பச் சிறையில் மலர்ந்த மலர் நான். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தாள் விதியம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தாள் விதியம்மா. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. சரி, ஓகே. மயக்கம் என் தாயகம் என்று சொல்லி பாடலை வந்து அந்த பாடலுக்கு அழகான ஒரு என்ன சொல்றது நடனமா இல்லைன்னா அபிநயம் அபிநயம் அது என்ன, எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து டான்ஸ்ன்றதை தாண்டி அபிநயம் என்பது ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் மயக்கம் நடிப்பு
அதெல்லாம் நடிப்பு என்று சொல்றது. அதாவது அந்த காலத்துல நாடகத்துறையிலிருந்து தான் எல்லா திறமையான படைப்புகளையுமே வந்து கொடுத்திருந்தாங்க. அங்கிருந்து தான் எல்லா நடிகர்களுமே வந்து உருவானாங்க. எனவே அவங்க அந்த அசைவுகள் மூலம் தான் அதை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இப்ப நாங்க அந்த அசைவுகளை வந்து பாக்குறது வந்து ரொம்ப குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். உண்மையிலுமே நடிப்புக்கு என்று சொன்னா நடிப்புக்கு பேர் போனதுன்னு சொன்னா அந்த காலம் தான். சிறப்பான ஒரு என்ன சொல்ற அசைவுகளை வந்து அந்த பாடலுக்கு வந்து வெளிப்படுத்தி இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தங்கராஜா சார் அவர்கள். சரி, உங்களுடைய இந்த அசைவுகள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தன்னு சொல்லி கேட்கலாமா? அது உங்களுடைய விருப்பம். என்ன விருப்பமா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆசை இல்லையா? அது உங்களுடைய விருப்பம். என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி ஓகே, நடுவர் கேளுங்க. அத நீங்க ஓகேன்னு சொன்னா நான் கேப்பேன். நடுவர் கேளுங்க. ஓகே. சரி, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நடுவர்கள் அவங்களுடைய கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டான என்ன சொல்ல கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. சரி, கோணேசலிங்கம் அவர்களிடமிருந்து நாங்கள் சில கருத்துக்களை எதிர்பார்க்குறோம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கருத்துக்கள். உண்மையிலே அந்த திரைப்படத்தில் அந்த சிவாஜி கணேசன் என்ன உடை அணிந்து எவ்வாறு அபிநயம் அந்த பாடலுக்கு செய்தாரோ அதிலிருந்து எந்த துளியளவும் பிசகாமல் இங்கே இந்த தங்கராசான செய்து காட்டியிருக்கிறார். இதுதான் உண்மையில் நடிப்பு. ஈழத்தில் இன்னொரு சிவாஜி கணேசன் என்றால் அது அன்றிலிருந்து இன்று வர தங்கராசான தான். ஏனென்று சொன்னால் அவர் இது அவருக்கு ஒரு புதிய மேடை அல்ல. அவர் பல மேடைகளில் தன்னுடைய அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த நடிப்பின் மூலம் பலரை கவர வைத்த ஒரு கலைஞன். அவருடைய அந்த பாடலுக்கேற்ப அந்த சிவாஜி கணேசன் போட்ட அதே நிற ஆடை, அவருடைய அந்த கால் அசைவுகள், அவருடைய அந்த முதல் வரியிலிருந்து இறுதி வரி வரையும் அவருடைய அந்த கண்ணாடி போட்ட அந்த இடம், அந்த பாடலின் அந்த மொழி என்ற அந்த வசனத்திலான் அவரும் கொண்டு வந்து இங்கே அந்த கண்ணாடியை போட்டார். மிக உண்மை அற்புதமாக இருந்தது. அதுதான் அவருடைய அந்த கலையின் உச்சக்கட்டம் என்று சொல்லுவது. ஒரு கலைஞனுடைய ஒரு வெளிப்பாடு அந்த இவருடைய இந்த கலைப்பயணம். அவருடைய புறப்படம் தாண்டி கோண்டாவில் என்பது யாழ்ப்பாணத்தில் ஒரு மத்தியாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த மத்தியில் இருந்து சுற்றுவட்டம் பூராக வளர வேணும், என்னும் வளரும், பலரை வளர்ப்பார் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி செல்லத்துறை சார். நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்க அந்த காலத்துல நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. குங்குமம் திரைப்படம் பாத்தீங்களா நீங்க? இது குங்குமம் திரைப்படம். குங்குமம், ஆமா பாத்தீங்க. அந்த படத்துல ஸ்டோரி என்ன கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன், எனக்கு தெரியாது, நான் பார்க்கல சீரியஸாவே. அந்த குங்குமத்தினுடைய மகிமையை பற்றி அந்த படத்திலே சொல்லியிருப்பாரு. ஏன்னா எங்களுடைய தமிழ் பெண்கள் குங்குமத்திலே தன்னுடைய புருஷனை கண்டுகொள்வார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் புருஷனை இழந்து விட்டால் அந்த குங்குமம் அழிக்கப்படுவதாக அங்கே கதைகள் கூறுவார்கள். குங்குமம் அழிக்கப்பட்டு எங்களுடைய வர்ண சேலைகள் அகற்றப்பட்டு வெள்ளை ஆடையிலே விதவைகளாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது இன்று கால ஓட்டத்திலே மகளிர்களுக்கான உரிமைகள் என்ற வகையிலே நாங்கள் மாற்றங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே குங்குமம் என்பது பெண்களுக்குரிய ஒரு மங்கள பொருளாக பார்க்கப்பட்டது. கட்டாயமாக நீங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை நாங்கள் இங்க பதிவு செய்யணும். அதாவது கணவனை இழந்தால் ஒரு பெண் வந்து விதவை என்று சொல்லப்படுகின்றாள். அதே போல வெள்ளைச்சாரி சாரி கொடுக்கணும், அவ வந்து என்ன சொல்ற பொட்டு வைக்கக்கூடாது, வெளி சமுதாயத்தை பார்க்கக்கூடாது. ஒரு சமுதாயம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்தது, அதெல்லாம் உடைத்து அதெல்லாம் இல்லை. அதாவது ஏன் இப்போ ஒரு கணவனை இழந்த வைஃப் வந்து அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப மாறியும் அப்படி நடக்கும் தானே? எனவே அதெல்லாம் உடைத்து இப்ப சமுதாயம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலுமே அதுக்கு பாராட்ட வேண்டும். இன்னும் இன்னும் பெண்கள் வந்து வெளியில வரணும், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சரி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிச்சயமாக நாங்களும் அந்த பெண் உரிமை என்பது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை பெண்களுக்கும் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண் மனைவியை இழந்து விட்டு அவர்கள் திரும்ப திருமணம் செய்வார்கள், ஆனால் பெண்களுக்கு செய்து வைக்க மாட்டார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது. இன்றைக்கு நிச்சயமாக அது மாறும். என்னென்னு சொன்னால் உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்றதுனாலே அது பெண்களுக்கும் உரிமைதான். ஆனால் தங்கராஜன் அவர்கள் இப்பொழுது நடித்திருக்கிறது. அவரை நான் நெடுக பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசன் என்றாலே அவருக்கு ஒரு பேர் இருக்கின்றது, நவரச திலகம் என்று சொல்லி அந்த ஒன்பது உணர்ச்சி காட்டக்கூடிய
முகபாவனை அவரிடம் உடனடியாக வரும் என்று. அதே போல தங்கராயனவர்களும் தன்னுடைய முகத்திலே அவருடைய அந்த உணர்ச்சிகளை பொங்க வைத்து நவரசங்களையும் கொட்டி நடிக்கின்ற அந்த பாங்கு மிக சிறப்பானது. அதனாலே அவருக்கு துள்ளி பாய்ந்து நடிக்க வேண்டிய தேவை இருக்கையில் முகத்தினாலே தன்னுடைய அம்சங்களை காட்டி விடுவார். அவருக்கு இந்த பாடலையும் அந்த தத்துவங்களை சொல்லுகின்ற பொழுது அவர் முகபாவனையின் மூலம் எங்களை மகிழ வைத்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள். நன்றி, நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கமில்லை. காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். தீபம் ஒன்று ஏற்றினாலே என்ன